ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கு சுனா பானா எஃப்எஃப் கேமிங் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் கரீனா ஃப்ரீ ஃபயருடைய பார்வை பிளேயர்ஸ் மேலே திரும்பி இருக்குதுன்னே சொல்லலாம். டே, உனக்கு எதனா ஃப்ரீயாக எதனா கன் ராயல் வெப்பன் ராயல் எதனா பர்மனெண்ட்டாக கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்காதீங்க, அதெல்லாம் எதுவும் நடக்கல. நேற்று பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ச் விளையாண்டில் ஒரு பைத்தியக்கார ஹேக்கர் வந்திருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பரை வச்சு ஹெட்ஷாட் மட்டுமே அடிக்கிற ஒரு ஹெட்ஷாட் ஹேக்கர். அவனை பார்த்தீங்கன்னா நம்ம டீமுடைய சார்பிலேருந்து நிறைய ரிப்போர்ட்ஸ், அதாவது 4 ரிப்போர்ட்ஸ் போட்டோம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த ஹேக்கர் விளையாடுறத போய் பாருங்கள். அந்த நாயை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேன் ஆகிட்டான். இது எப்படி உனக்கு தெரியும், எப்படி பேன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் நம்ம டீம்மேட் ரெண்டு பேருக்கு பார்த்திங்கன்னா நம்ம கேம் மெயில் இருக்குல்ல, அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இதுதான் அந்த ஹேக்கரை பேன் பண்ணதுக்கான நோட்டிஃபிகேஷன். இது யாருக்கு வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட் நேசமணிக்கு வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, டியூ டு யுவர் ரீசன்ட் ரிப்போர்ட் எ பிளேயர் 250796 has been punished for violating our terms of service. Thank you for helping Free Fire to maintain a sportsman-like environment. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இவனுக்கு ரிப்போர்ட் பண்ணி இவனை எங்களால் பேன் பண்ண வச்சதுக்கு ரொம்ப நன்றி, இதே மாதிரி ஃப்ரீ ஃபயருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, அந்த ஹேக்கர் தான் பேன் ஆனான்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நம்ம போட்ட வீடியோவுடைய ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்கேன். அதில் இருக்கிற யூஐடியும் இதில் இருக்கிற யூஐடியும் சேமாக தான் இருக்கும். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க. 250796 இருக்கும். அடுத்த ஒரு 4 டிஜிட் மட்டும் பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஃப்ரீ ஃபயர் பண்ண ஒரே முட்டாள்தனமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் பார்த்திங்கன்னா ஒரு நூபு, அவன் ஹேக்கை போட்டு அவங்க டீம்மேட்டுக்கு ரேங்க் புஷ் பண்ணுறான். டீம்மேட்டை பேன் பண்ணாமல் எல்லாருக்கும் சேர்த்து ரிப்போர்ட் போட்டோம். ஆனால் இவங்க பைத்தியக்காரன் பார்த்திங்கன்னா வெறும் அந்த ஹேக்கரை மட்டும் பேன் பண்ணி என்ன ப்ரொஜனே தெரில, அவன் புதுசாக ஐடி கிரியேட் பண்ணி மறுபடியும் அவங்க டீம்மேட்டுக்கு ரேங்க் புஷ் பண்ணி தரப்போகிறான். இது சுத்தமாக ஒரு முட்டாள்தனமான விஷயமாக தான் இருக்குது. என்ன தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணால் கூட இது ஒரு வேஸ்ட்டான வேலை தான். எனக்கு தெரிஞ்சு அவனுங்களாம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் பண்ணி வச்சுருக்கானு கன்னெல்லாம் ஹேக்கரை கூட ரேங்க் புஷ் பண்ணுறானுங்க அழகாக. அவனுங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பேன் பண்ணாமல் இந்த நூபை போட்டு பேன் பண்ணி விட்டானுங்க. அந்த ஐடியில் இருக்கிறவங்கலாம் அப்படியே தான் நல்லா தான் சுற்றின்னு இருக்கானுங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணி போய் பார்த்தா இன்றைக்கெலாம் அவனுங்களுக்கெல்லாம் எதுவுமே ஆகலை. ஸோ இவர் மட்டும் பேன் ஆகிட்டார் போல். ஸோ ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வீடியோவில் கில்ட் ரிக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா புதுசாக க்ரியேட் பண்ண கில்டு தான். இது ஃபஸ்ட் லெவல் கில்டு. இந்த கில்டுடைய பெயர் பார்த்தீங்கன்னா பேர்ன் டு ஃபைட்டு. நாங்கள் எல்லாருமே இப்போ அந்த கில்டில் தான் இருக்கோம். இதில் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு யூஸும் கிடையாது. கில்டில் இது வரைக்கும் யாரும் இல்லை அப்படின்றவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். கில்டே இல்லை எனக்கு அப்படின்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கில்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா மொத்தம் 5 ரூல்ஸு. 5 ஈஸியான ரூல்ஸ் தான். ஃபஸ்ட் ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவல் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 லெவலுக்கு மேலே இருக்கணும். 40 லெவல் இருந்தால் கூட ஓகே. ஏன்னா பார்த்தீங்கன்னா செகண்டரி ஐடியெலாம் இப்போ வந்து உள்ளே போட்டுறாதிங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ரூல்ஸு. நீங்கள் வந்து ஆக்டிவ் பிளேயராக இருக்கணும். நீங்கள் என்ன தான் 60-65 லெவல் பிளேயராக இருந்தாலும் ஆக்டிவில் இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. தேர்ட் ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணும். கில்டில் இருக்கிற எல்லோரும் பார்த்தீங்கன்னா சமம் தான். யாரும் ப்ரோ பிளேயர் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ரூல்ஸ் தான். எல்லாருமே ஈக்குவல் தான். ஸோ அதனால் எல்லாருக்கும் ஈக்குவலான ரைட்ஸ் தான். அதுக்கடுத்தது ஃபோர்த் ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் பிளேயர்ஸாக தான் இருக்கணும். இவங்க கேம் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்லாம் யாரையும் ஜாயின் பண்ண முடியாது. தமிழ் பிளேயர்ஸில் பிளேயர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண முடியும். ஓகே, லாஸ்ட் ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் கார்டு தான். இது தேவையே கிடையாது. நேம் சேஞ்ச் கார்டு இல்லைனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு இல்லை, இது எப்போ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக நேம் கார்டு கொடுப்பாங்க. ரீஜனல் பேட்டில் எப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீயாக நேம் கார்டு வருதோ அப்போ மட்டும் கண்டிப்பாக எல்லோரும் நேம் சேஞ்ச் பண்ணி அந்த B2F அப்படின்றத ஃப்ரண்ட்டில் வைக்கணும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவை கிடையாது. நேம் சேஞ்ச் கார்டு எல்லாமே நீங்கள் கில்டில் ஜாயின் பண்ணலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் ஐடி ஆலில் போட்டுக்கோங்க.